ஜஹனுமான ஞான குணசாகர ராமச்சந்திரனுடைய தாசனாம் ஆஞ்சநேயருடைய அம்சப்படி இந்த ரெண்டாவது குழந்தை அவதாரம் பண்ணுவான்னு ஏற்கனவே சூரிய பகவான் சூர்யாஜிக்கும் அவருடைய தர்ம பத்தினியாம் ஆம் ராணுபாய்க்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு இரண்டாவது குழந்தையாக ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு சித்திரை மாதம் வளர்ப்பிறை நவமி திதி ஞாயிற்றுக்கிழமை அவதரித்த குழந்தை இந்த புண்ணிய பூமிக்கு வந்த நாள் ஒரு பொன்னாள் சரி குழந்தைதான் தான் ஆஞ்சநேயரோட அம்சம்னு நமக்கு தெரியுமே இந்த குழந்தை எப்படி பிறந்தா அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா வாலோட பிறந்தா விளையாட்டு இல்லை வாலோட தான் பிறந்தார் அதுக்கப்புறம் காலம் ஆக 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 தான் அந்த வால் குட்டி குட்டியாக ஆகி குறைஞ்சது வாலோடையே பிறந்தார் அந்த குழந்த விண்ணும் மண்ணும் குளிர தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிய புவனம் எல்லாம் பொங்கி பொழிந்தது தேவாதி தேவர்கள் பூமாரி பொழிந்தன ஆஞ்சன தங்களுக்கு குமாரனாகப் பிறந்துள்ளான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அகமும் முகமும் மலர்ந்த அந்த திவ்ய தம்பதிகள் பெற்றோர் இந்த குழந்தைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வைத்தார்கள் முதல் குழந்தைக்கு கங்காதரன் பேர் வைத்தார்கள் இல்லையா இந்த குழந்தைக்கு நாராயணன்னு நாமகரணம் பண்ணா பிரசன்ன வதனமும் பிரகாசமான திருமேனியும் கொண்ட குழந்தைக்கு நாராயணன் ஆசையோட காப்பு பருவமும் அடைய ஐந்தாம் திங்கள் அஞ்சாவது மாதம் குழந்த ஒரு திருக்கால் மடக்கி ஒரு திருப்பாதம் நீட்டி இரு திருக்கரங்களையும் நிலத்தில் ஊன்றி தலை உயர்த்தி அந்த திருக்கழுத்தை அழகாக அசைச்சு அசைச்சு செங்கீரை பருவத்தை ரொம்ப அழகாக கடந்தான் ஏழாம் மாதம் தாலாட்டை குறிக்கக்கூடிய தால பருவத்தை அடைந்தான் அன்னை அழகாக ராமாயண தாலாட்டு பாடியே குழந்தைய தூங்க பண்ணுவான் மகசில்லயோதியில் மன்னந்த சரதன் மாத்தவத்தால் வந்த மைந்தனே தாலோ கோசிகனை தொடர்ந்து கொடியவரை அழித்து யாகம் தனி காத்த தீரனே தாலோ தாலேயேலோன் குழந்தைய ஆசையோடு தாளாட்ட இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாராயணனும் வளர்ந்து வந்தான் சூர்யாஜியும் நல்ல முகூர்த்த சுப வேளையில் நாராயணனுக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வச்ச ஏழு வயசில் ரொம்ப சிறப்பாக உப்பநயனும் பண்ணி வச்சார் ஆனால் இந்த பிள்ளைக்கான இந்த நாராயணன் இந்த பிஞ்சு மனசு படிப்புலேயே நாட்டம் செலுத்தாது ஒரு ஒரு நாளும் இங்கேர்ந்தங்கே அங்கே சடுகுடு பாஞ்சு பாஞ்சு படிக்கிறவனையும் டைவெர்ட் பண்ண முடியா இருந்தான் அந்த பிள்ளை நாளாக ஆக ஆக நம்ம ஏற்கனவே பார்த்தோமே குழந்தை எப்படி பிறந்தது வாலோடு பிறந்ததுன்னு இந்த வாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மச்சமாகச்சு ஆஞ்சநேயரோட அம்சம்னா சாட்சாத் ஆஞ்சநேயருடைய அம்சமாக வாலோடு வந்து மச்சமாக மறையா வயசு வளர வளர நாராயணனுக்கு விளையாட்டு புத்தியும் ஜாஸ்தியாக ஆகிக்கொண்டே போனது குருகுலத்துக்கு போகாமல் பாலகர்களோட நிறைய பேரை சேர்த்து கொண்டு பகல் முழுக்க விளையாடுவான் மாருதியின் அம்சம் இல்லையா அதனால மரத்துக்கு மரம் தாவி நானே பழங்களை சுவைத்து சுவைத்து தின்றே நதியிலே நிந்தி விளையாடினானே பாறைகளை உருட்டி உருட்டி விளையாடினா நகத்தில் விலங்குகளை விரட்டி 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 விளையாடினே நண்பர்களும் பெற்றோர்களும் அதிசயித்தனரே ஆனந்தம் கொண்டனரே ஆனந்தம் கொண்டனர் ஆனா இப்படியே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது மூத்த அண்ணன் கங்காதரனோ படிப்பில் மேம்பட்டு விளங்கி சகல கலைகளையும் கற்று தெய்வ பக்தியும் அதித்தி உபச்சாரமும் பண்ணி ராத்திரி பகலா ஸ்ரீமன் நாராயணனை சிந்தையிலேயே நிறுத்தி வாழறான் அவனுடைய பக்திக்கு ஈடுணை இல்லாமல் பக்திய மெச்சி சங்கு சக்கர பீதாம்பர தாரியா வெண்பட்டு மாலைகளோட பரிமள சுகந்தனாய் பிரகாசிக்கிறார் ஸ்ரீமன் நாராயணனை காட்சி கொடுக்கிறார் உம் திலகம் நாராயணம் கமலநயனம் நாராயணம் கஸ்தூரி திலகம் நாராயணம் அப்படி சாட்சா தந்த பெருமான் வேறு கோலம் கொண்டாலும் குருவாயூர் புற நாராயணம் கோவிந்த கோவிந்த நாராயணம் கஸ்தூரி திலக்கம் நாராயணம் அண்ணா கங்காதரனுக்கு சங்கு சக்கர தாரிய பன்முறை பக்தி பண்ணி பக்தி பண்ணி ஊனே உருகும் அளவுக்கு பக்தி பண்ணி இறைவனே காட்சி கொடுக்க இந்த அப்பா அம்மாக்கோ அந்த புள்ள உருப்பிட்டுட்டான் ஆனால் இந்த புள்ள அடங்கவே மாட்டேங்கிறானே இந்த சின்ன புள்ள ரொம்ப கவலையை தரான் விளையாட்டாகவே இருக்கானே இவனை என்ன பண்ணுறது இவனை எப்படியாவது திருத்தணுமே அப்படின்னு பார்த்தார்கள் நம்ம காலத்தில் காலங்காலமாக திருத்தணும்னா என்ன பண்ணுவார்களோ அதைத்தான் அந்த பெற்றோர்கள் பண்ணினார்கள் என்ன பண்ணார்கள் பார்ப்போம்